திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி மன்னார்குடி உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் கனமழை அடுத்து பெய்து வருகிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர், விவரம். தனலட்சுமி, தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிக இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவித்திருந்தது. குறிப்பாக 24 மாவட்டங்கள்ல திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதனையொட்டி இன்று திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிகாலை முதல் இந்த கனமழை என்பது குட்டி தீர்த்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, கொரடாச்சேரி, நன்னிலம், மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வருகிறது. ஒரு சில இடங்கள்ல லேசான மழையை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த தொடர் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்துல 1,00,000 ஏக்கர் குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில 75,000 ஏக்கர் இன்னும் அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலையில இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருவதால் மழை நீர்ல முற்றிலுமாக அந்த நெல் பயிர்கள், அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் அனைத்தும் சாய தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறாங்க. இந்த மழை இன்னும் 5 நாட்களுக்கு தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூட நேரிடும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகையால் மழை பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நேரடியாக சென்று வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தனலட்சுமி, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.